नेक्स्ट फोर्थ सम गिव द स्ट्रेट लाइंस 12y इक्वल टू माइनस पी प्लस 3 इंटू एक्स प्लस 12 12x माइनस 7y प्लस 16 और परपेंडिकुलर देन फाइंड पी ओके रेंडे स्ट्रेट लाइन कुत्तर कांगे अंदर रेंडे स्ट्रेट लाइन में इन्ना वां परपेंडिकुलर कुत्तर कांगे परपेंडिकुलर कुत्ता इधर रेंडे स्लोप्स में मल्पे पन मोदी ना करे को m1 इनटू m2 इक्वल टू माइनस 1 करे को सो फर्स्ट ही m1 कंडोपड़िकला அடுத்தது எம் டூ கண்டுபிடிக்கலாம் ரெண்டுத்துலேயுமே அப்ளை பண்ணோம்னா பி வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் 12y மைனஸ் பி ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 12ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன் அதுக்கு பதில் இதை வந்து நான் என்ன ஃபார்மேட்டில் எழுதிக்கணும் முதல்ல ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோன்ற ஃபார்மேட்டில் எழுதணும் பார்த்திங்கன்னா இங்கே மைனஸில் இருக்குது எக்ஸ்ட்ராமு அதனால் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தோன்னா பி ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் 12y இந்த ப்ளஸ் 12 இந்த சைடு வந்தோன்னா மைனஸ் 12 ஈக்குவல் டு ஜீரோ இந்த ஃபார்மேட்டில் மாற்றி எழுதிக்கிறோம் ஓகேவா மாற்றி எழுதிட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன பி ப்ளஸ் 3 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் என்ன 12 கான்ஸ்டன்ட் ஆஃப் மைனஸ் 12 ஸோ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எல்லாமே ஒரு சைடாக எடுத்துகிட்டு வந்தால் தான் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண முடியும் இப்படியே பார்த்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் பி ப்ளஸ் 3 ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 12 அப்படிலாம் எழுதக்கூடாது எல்லாத்தையும் ஒரே சைடு ஒன்று இந்த 12y-ஐ அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடணும் ஆர் அதர்வைஸ் இந்த டேர்மெல்லாம் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்து ஈக்குவல் டு ஜீரோ பண்ணணும் ஓகேவா இப்போ மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன மைனஸ் பி ப்ளஸ் 3 ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி ப்ளஸ் 3 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் என்ன 12 ஓகேவா தேர்ஃபோர் ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் 12x மைனஸ் 7y சாரி m1-ஓட ஸ்லோப் வந்து அதாவது ஸ்லோப் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் மைனஸ் பி ப்ளஸ் 3 பை 12 நெக்ஸ்ட்டு நான் அடுத்த ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன் அதோட ஈக்குவேஷன் வந்து 12x மைனஸ் 7y ஈக்குவல் டு 16 ஸோ அகெயின் இதையும் என்ன பண்ணுறேன் நான் ஒரே சைடு எழுதிடணும் 7y மைனஸ் 16 ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதிக்கலாம் மாற்றி எழுதிட்டு தான் பண்ணணும் ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 12 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் வந்து மைனஸ் 7 ஆல்ரெடி இது ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் 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 கெட் கேன்சல் ஸோ 12/7 இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே என்ன சொல்லியிருக்காங்க பர்பெண்டிகுலர் கிவன் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர் ஸோ நமக்கு தெரியும் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு மைனஸ் 1 யூஸ் பண்ணோம் m1 என்ன கண்டுபிடிச்சி வச்சோம் மைனஸ் பி ப்ளஸ் 3/12 இன்ட்டு m2 என்ன கண்டுபிடிச்சோம் 12/7 12 கெட் கேன்சல்டு அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது மைனஸ் பி ப்ளஸ் 3/7 ஈக்குவல் டு மைனஸ் 1 மைனஸ் மைனஸ் கெட் கேன்சல்டு ஓகேவா ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது பி ப்ளஸ் 3/7 ஈக்குவல் டு 1 ஸோ இந்த 7 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 1 × 7 = 7 ஆகிடும் தென் என்ன பண்ணுறேன் இந்த 3 வந்து இந்த சைட் போச்சுன்னா மைனஸ் 3 ஆகிடும் பி ஈக்குவல் டு 7 − 3 7 − 3 வேல்யூ 4 தேர்ஃபோர் பியோட வேல்யூ 4 ஓகே ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் சம் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் கேட்குறாங்க பாசிங் த்ரூ த பாயிண்ட் மைனஸ் 5, 2 இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் கேட்குறாங்க பட் இங்கே கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க ஒரு பாயிண்ட்டை வச்சு நம்மளால் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியாது ஒன்று 2 பாயிண்ட்ஸ் இருக்கணும் இல்லைனா ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் இருக்கணும் ஆர் அதர்வைஸ் இன்டர்செப்ட்ஸ் இருக்கணும் ஸோ இது மாதிரி எதனா ரெண்டு தெரிஞ்சால் தான் நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும் ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியும் பட் இங்கே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க நம்ம ஒன்று இன்னொரு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் ஆர் அதர்வைஸ் ஸ்லோப் கண்டுபிடிச்சா நம்மளால் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியும் அண்ட் பேரலல் டு த லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் Q3, -2 அண்ட் ஆர் -5, 4 ஸோ இந்த லைனும் இந்த லைனும் பேரலன்னு சொல்லிடுறாங்க ஓகேவா எந்த லைனு இந்த ரெண்டும் ஜாயின் ஆகிற லைனும் இந்த ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த லைனும் பேரலாம் ஸோ பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் ரெண்டு லைனில் ஒரு லைனுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இருக்குது அடுத்த லைனுக்கு பார்த்திங்கன்னா
रे पॉइंट ओकेवा सो पातीोड स्लोपूम एटनाट स्लोपोड स्लोपूम ईक्वल अतनी फर्स्ट इोड स्लोप कैपिटें अत पाती ईक्वल तेल और स्लोप अंत स्लोप पॉइंट वे ईक्वेशन ईसिया कैपिटा ओकेवा पांग सो स्लोप ऑफ क्यूआर क्यूआर स्लोप कैपिटिक फॉर्मूला ना रे पॉइंट कुछ स्लोप फॉर्मूला y2 minus y1 by x2 minus x1 सो मार्क पड़को x1 y1 x2 y2 ओकेवा सो y2 minus y1 4 इंग आलरे माइनस माइनस ऑफ माइनस टू x2 ना माइनस फाइव x1 3 अब माइनस फाइव माइनस थ्री अब माइनस ऑफ माइनस प्लस टू अब फोर प्लस टू बाय माइनस एट फोर प्लस टू वोड वैल्यू माइनस फोर प्लस टू वोड वैल्यू सिक्स बाय एट इन्द माइनस अंदर मैल ऐड तो पे रहा माइनस सिक्स बाय एट ओके बा ये बा बात देखना ना हमलोग तेरी हो द टू लाइंस आर पैरेलल रहना नाला इधर यम वन ऐड दिखते हैं ना यम वन इक्वल टू यम टू सो माइनस कैंसल पन्नीना इधर थ्री टाइम्स इधर फोर टाइम्स माइनस थ्री बाय फोर ओकेवा सो इतना इोड़ पॉइंट स्लोप वे ना कैपिटेशन कैपिटो स्लोप इत वम टू माइनस थ्री बाय फोर कॉइंट वो माइनस फाइव कमा टू कोकेवा सो वे ईक्वेशन कैपिटे पांग पॉइंट और स्लोपूं इन फॉर्मुला y minus y1 equal to m into x minus x1 y minus y1 oda value 2 equal to m vandu minus 3 by 4 kandupidichola x inga x1 oda value minus 5 indradanal inga plus 5 ah maariridhu so pathinga inda 4 vandu inga pogumbodhu multiply la aidum 4 into y minus 2 equal to minus 3 into x plus 5. இப்போ இது ரெண்டையும் உள்ள எடுத்து போய் மல் பண்ணீங்க. அப்ப என்ன ஆகும்? 4y minus 8 ஆயிடும். இங்க என்ன ஆயிடும்? minus 3x minus 15. minus 3x minus 15. அப்ப பாத்தீங்கன்னா x value minusல இருக்கிறதுனால எல்லாத்தையும் இந்த சைடு எடுத்துட்டு வந்துடுங்க. அப்ப plus 3x ஆயிடும். ஆல்ரெடி இங்க plus 4y இருக்கு. இந்த -15 இந்த சைடு வந்தனா +15 ஆயிடும் இங்க ஆல்ரெடி -8 இருக்கு 15 -8 ஓட வேல்யூ 7 அப்ப ஆன்சர் என்ன கிடைக்குது 3x + 4y + 7 = 0 கிடைக்குது தேர்ஃபோர் ஈக்குவேஷன் ஆஃப் a ஸ்ட்ரைட் லைன் இஸ் 3x + 4y + 7 = 0 ஓகே சோ இதோட இந்த சம் முடிது தேங்க் யூ